வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எமரால்ட் டாக்கீஸ். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி வீடியோவில் நான் குந்தா வாட்டர் ஃபால்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமாக நான் நீலகிரியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் மூணு வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளேஸ். அது வந்து அவுட் ஆஃப் நீலகிரி, நீலகிரி இல்லாமல் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நீலகிரிக்குள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த அனுபவம் எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. இந்த பிளாக் ஃபுல்லாகவே ட்ராவல் பிளாக் மாதிரியே தான் போகும். இது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப், மலை பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன், திடீர்னு டீ எஸ்டேட் வரும், நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எமரால்ட் டாக்கீஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு தான் எனக்கு லைஃப். குந்தா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தா டேமுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹிட்டனாக இருக்குது, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி ஒரு ஹிட்டன் பிளேஸில் தான் இருக்குது உள்ள. அதனால தான் இதை வந்து ஸ்பெஷல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறதுன்றது. அதனால தான் நிறைய பேர் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி கூட போயிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவீங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த மேப் லிங்க்கை. நீங்கள் மறக்காமல் அந்த இடத்த போய் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மஞ்சூர் போகிற ரோட்டில் தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்தெந்த வழி ட்ராவல் பண்ணி போகிறோன்றத நான் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஒவ்வொரு ஊரும் கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரோட பேர் வந்து டிஸ்பிளேயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏரியாவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருவிக்காக தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு அருவி வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் ஒரு ஃபால்ஸ் வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறோம். நம்ம லோக்கல் வில்லேஜ்லேயே இந்த ஃபால்ஸ் இருக்குது, அதை நம்ம இவ்வளோ நாள் நம்ம கவர் பண்ணாமட்டது நம்ம தப்பு தான். சாரி, இன்றைக்கி அந்த அருவியை கவர் பண்ணிடலாம். தெரியுதா, ரொம்ப தூரத்தில் தெரியும். தண்ணி போயிட்டு என் கைக்கிட்ட அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். வழி எதுன்னு தெரியல, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஃபுல்லாக கையிலே தோட்டங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடம். நமக்கு முன்னாடி நம்ம லோக்கல் கை போயிட்டுருக்கு, வழியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. எங்கே வழின்னே தெரில. என்ன தெரியுதா, முள்ளம்பன்றியோட முள், அதை எடுக்கக்கூடாது, அதனால் அங்கே போட்டேன் நான். ஒரு அம்மா தேயில் எடுத்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம், அருவிக்கு எந்த வழி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். அருவிக்கு எது வழி, அருவிக்கு எது வழி, இந்த வழியே போகலாமா? ஓகே ஓகே. நிறைய பறவைகளோட சத்தம் நல்லா கேட்கும். இயற்கையான ஒரு இடங்கள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்காது. சின்ன ஃபால்ஸ் அங்கங்கே இருக்குல்ல, ஆனால் அது இருக்கிற இடம் நல்ல ஒரு இடமா இருக்கும். நல்ல வியூவாக, நல்ல கிளைமேட், ரொம்ப கோல்டு இல்லாமல், ரொம்ப ஹாட் இல்லாமல். நடந்து போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலில் தொடத்துக்குள்ளே அப்படியே சுற்றி வளைச்சி அப்படியே போயிட்டுருப்போம். எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் தனியாக வரமா ஸ்டைலில் படிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா. நான் வந்து சின்ன ட்ரௌசர் போட்டு வந்துட்டேன், வேறு காலெல்லாம் செம குத்து குத்துது. இந்த பீச்செடி காலெல்லாம் அப்படியே வெட்டிடும், பயங்கரமாக காயப்படுத்தும். அது மட்டும் பார்த்து வரணும். சவுண்டு ஃபைனலி அருவியை நம்ம பார்த்துட்டோம். இந்த அருவிக்கிட்ட போகிற வழிகள்லாம் சின்ன வழி, அதனால் அவங்க பார்த்து வரணும். நம்ம எந்த வழி வரோன்ற லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் வர கொடுத்து வச்சுருக்கணும். சார், இதுலேருந்து எந்த வழி சார்? ஓகே ஓகே ஓகே, அதான் வழி. இறங்குங்க சார், இறங்குங்க சார். சார், பட்டே கலப்பு இது.
சூப்பர். சின்ன ஒத்தேடி பார்த்தா தான் பார்த்து கரெக்டாக வந்தோன்னா பெரிய ரொம்ப டேஞ்சரான இடம்லாம் கிடையாது, சேஃபான ஒரு பிளேஸ் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி சார் பார்த்து இறங்குங்க. அருவியோட சத்தம் ஆர்ப்பரிக்குது, கேட்டு எத்தனை நாளாச்சு அருவி சத்தத்தை. கடைசியாக போனது வந்து கோவை குற்றாலம், நம்ம சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் தான் கடைசியாக வியூ பண்ணது, வீடியோ பண்ணது அதுக்கு தான் கடைசியாக. அதுக்கடுத்து லாக்டவுனில் எந்த வீடியோவும் பண்ண முடியல. நாள் கழிச்சு அருவியை பார்க்குறேன், அந்த ஒரு சந்தோஷமே வேற லெவலு. ஆனால் அந்த இடம்லாம் செம ஆழமாக இருக்குது மட்டும் தெரியுது, எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால விட்டா இறக்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அள்ளு விடுது நீங்கள் சொல்லணும்னா. இருந்தாலும் அருவிக்கு வந்துட்டோம், காலு தலையை நினைக்காம போச்சுன்னா நீர் என்னை மன்னிக்காது. அதனால் எப்படியாவது இவ்வளோ மட்டும் இந்த இடத்துல போய் வேற வழி இல்லை. இங்க பிளேஸ் பண்ணிடுறேன் கேமராவை. ஐயோ வேற லெவலு சில்னஸ்ஸு, இங்கே இறங்கி ஃபுல்லாக பாடியெல்லாம் நினைக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அருவி சத்தத்தில் கேட்குதான்னு தெரில சவுண்டு, நான் பேசுறது செம்ம சில்னஸ். எப்படி ஒரு 6-7 degrees இருக்கும் தண்ணியோட சில்னஸ், பயங்கர சில்னஸாக இருக்கு. இருந்தாலும் சின்னதாக ஒரு அருவி தெரியுதுல்ல, அதுதான் எனக்கான அருவி. அந்த அருவியில் மட்டும் ஏதோ தலையாக நினைக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா மூலிகை தண்ணியில் நம்ம வந்து நீராடுறது ரொம்ப நல்லது, அதை மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் மக்களை. மற்றபடி இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லொக்கேஷனை நான் டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து செம என்ஜாய் பண்ணுங்கள். நீச்சல் தெரியணும், இந்த இடம்ல கொஞ்சம் ஆழமாக இருக்கு, இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கா, அதனால் தெரியாமல் இறங்கினா ரிஸ்க்கு. ஏன்னா தண்ணி நல்லா சில்னஸாக இருக்குது, தெரியாமல் இறங்கிட்டோன்னா தங்கு தான், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த இடத்துலலாம். மற்றபடி பார்க்குறதே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கு.
அந்த சின்ன இதில் குளிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நம்ம லோக்கல் தலை அது வந்து ரிஸ்க்குன்றாரு, அதனால் அந்த ரிஸ்க் எதுக்கு விரும்பலை. நிச்சயமாக இங்கே வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறது சூப்பரான பிளேஸு. நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். இன்னொரு அருவி நான் வந்து இதுக்கு பக்கத்துலேயே நிறைய அருவிங்க இருக்குது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எமரால்ட் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஏமாற்றத்தோடு தான் நான் போகிறேன். என்னை இவ்வளோ அழகான அருவியில் குளிக்க முடியல, ஏன்னா ஆழம் தண்ணி பயங்கர சில்னஸ்ஸு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் திரும்ப போகிறேன், திரும்ப வருவேன், குடிக்கிறக்காக திரும்ப வருவேன். நம்ம தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா TN43 தான். நம்ம குடிக்கிற தண்ணி கூட TN43 தண்ணி தான். சமலை